ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யெட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் அனுஷம் அதிகாலை பனிரெண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்தராஷ்டிரம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் ஏற்றங்களை காணக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையுது எதிர்பார்த்த ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் ஏமாற்றமில்லாமல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியமும் பூமி அதாவது பூமி விற்பனை செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி லாபம் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர் இன்றைய சந்திராஷமும் உங்களை பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஈ எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பேர் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் கல்வித்துறையிலும் துறையிலும் அதே சமயத்தில் கலைத் துறையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஷ்டரோ வயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் அதே சமயத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கனமான ஈடுபாடும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு தன சேர்க்கையும் மிகுதியாகும் கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நிலையான வாய்ப்பு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே வி உதவிகளை செய்தே பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன அதாவது தடையில்லாத தன வரவுகளை சந்திக்க முடியும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவுகளையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும் அக்கம் பக்கம் உள்ளவங்க மத்தியில் வந்து மரியாதையோடும் பெருமையோடும் வாழக்கூடிய தகுதியை வளர்த்துக்க முடியும் சொந்த பந்தங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பெருமையாக பார்க்கக்கூடிய பார்க்குற பார்வையிலேயே பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்ச விருத்தியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிகாரத்தோடு தன வரவுகளை சந்திக்க முடியும் அரசாங்க உதவியும் அனுகூலமும் அதிகமாகும் ஆதாயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெருமளவு ஆதாயங்களும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்களும் இன்றைய நல்ல அமையும் பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஏ மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய மதிப்பையும் மதிப்பிற்கு மேலான சிறப்பையும் இன்றைய நாளில் சேர்த்துக்க முடியும் கதை கட்டுரை தத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க இன்றைய நாளில் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த வீடு மனை பூமி இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும் கடந்த காலங்களில் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கோடீஸ்வர யோகத்தோடு சனி பகவான் இருக்கிறதுனால செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் எதிர்பார்த்த ஏற்றங்களும் எதிர்பாரா எதிர்பாராத மாற்றங்களும் இன்றைய நாளில் அமையும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாதகமில்லாத தன வரவுகள் மிகுதியாகும் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் எதிர்பார்த்த அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ் துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் ஆடம்பர பர்னிச்சர் விற்பனை செய்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பேக்கரி சம்மந்தப்பட்ட உணவுப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் மிகப்பெரிய வெகுமதியோடு தன லாபங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மை அதிகமாகக்கூடிய சிறப்பும் இந்த நாளில் பொறுப்பாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதாம்பிகை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஏ போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகளும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில நபர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வெகுமதியான சிறப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் பெருமையாகவே அமையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் பாசமும் நேசமும் மிகுதியாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் எம் வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு கேது பகவான் ஞான காரகன் கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஸ்தலத்தில் எந்த ஒரு பிரகாரத்தில் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவெடுக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை அதிஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எஸ் கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஊறுகாய் சம்பந்தப்பட்ட அப்பளம் சம்பந்தப்பட்ட மெழுகுவர்த்தி சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் வரவுகளும் அதற்கு மேலான வெகுமானங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சாதாரண வாகனத்தை அதாவது இரண்டு சக்கர வாகனத்தை விற்பனை செய்து மாற்று வகையாக நான்கு சக்கர வாகனம் எடுக்கக்கூடிய வகையான ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பால் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் ராகு பகவானுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே ராகு பகவான் இருக்கிற ஒன்பது நவக்கிரகங்களில் கொஞ்சம் வலிமை சனி பகவானுக்கு மேலான வலிமை பொருந்திய கிரகமாக ராகு பகவான் இருக்கிறாருங்க ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஜாதக அதாவது ராசி கட்டங்களில் ராகு பகவானுக்கு தனி கட்டம் அதாவது தனி ராசி எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் மேஷ ராசியிலேயோ அல்லது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மாதிரியான ராசிகளில் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த ராகு பகவானுடைய திஷா வரக்கூடிய அந்த பதினெட்டு வருடங்களில் வந்து பொற்காலமாக இருக்க முடியும் அதாவது ராகுவை கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல கெடுப்பாருமில்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னு வைங்களே மிகப்பெரிய சம்பந்தங்களையும் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களையும் நிச்சயமாக கொடுத்துட்டு போவாருங்க பொதுவாக ஒரு நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு பொருளாதார ரீதியாக உயர்வுக்கு வரணும் அப்படின்னா உச்சத்தை தொடணும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய ஜாதகப்படி ராகு பகவானுடைய ஆதிக்கம் நன்மையானதாக இருந்துகிட்டு இருக்கணும் அதிகமானதாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் தான் இந்த மாதிரியான பொருளாதார சீர்திருத்தங்களை நாம் சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேங்க இந்த ராகு பகவான் ஒருவருடைய வீட்டில் புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நாட்டோட எல்லை புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி அதற்கு முழு முதற் காரணமாக விளங்குவது பகவான் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நந்தியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்